நாளைக்கு திங்கக்கிழமை கோர்ட்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. கரெக்ட் டைம் பண்ணி தூக்கணும்னா கோர்ட்டில் அரசியல்வாதிங்க தான் ஜாதி தலைவர் வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னா நீங்களும். நீட் மசோதாவை ஆளுநர் இப்போது அரசுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அரசுக்கு இருக்கிற இரண்டு வழிகள், ஒன்று ஆளுநர் அனுப்பிய திருப்பி அனுப்பிய மசோதாவை அப்படியே மீண்டும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பலாம், அது அரசுக்கு அதிகாரம், மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இல்லை என்றால் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த குறைபாடுகளை, எழுப்பியிருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து புதிதாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த மசோதாவை அனுப்பலாம். ஆளுநர் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்ட மீண்டும் இந்த மசோதா அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டால் அனுப்பப்பட்டாலோ ஆளுநருக்கு வேறு வழியில்லை, அந்த மசோதாவை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஆனால் அனைத்து கட்சியினுடைய, இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்பட அனைத்து கட்சியினுடைய நிலைப்பாடு நீட்டு நீக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதிலே இந்த அரசிற்கு உண்மையிலே அக்கறை இருக்கும் என்றால், தமிழகத்தினுடைய முதல்வருக்கு உண்மையிலே இதன் மீது அக்கறை இருக்கும் என்றால், ஆளுநர் முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆளுநர் ஏதோ இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது, முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வியை பதில் சொல்லாமல் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பினால் அதனால் எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை. அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி இது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்புக்கு முரண்பாடான சட்ட மசோதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதுதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடும் ஆகும். சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்கட்சி, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பினார். நீங்கள் அனுப்பிய மசோதாவை ஜனாதிபதி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நாங்கள் சொன்னோம், ஜனாதிபதி அவர்கள் அதை வித்தல் என்று செய்திருக்கிறார், காரணங்கள் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு ஆளுநர் சொல்லியது போல காரணங்களை சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஜனாதிபதி அந்த மசோதாவை திருப்பி அனுக்கின்ற போது எந்த காரணமும் சொல்லப்படவில்லை. காரணங்களை சொன்னால் அந்த காரணங்களை ஆராய்ந்து அதற்கான நிவர்த்தி செய்து மீண்டும் நாங்கள் மசோதாவை திருப்பி அனுப்புவோம் என்று சொன்னார். ஆனால் அந்த காரணங்கள் எங்களுக்கு வரவில்லை. அதற்குள் தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் வந்தது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அன்றைக்கு சட்டமன்றத்தில் சொன்னார், எங்களிடம் திட்டம் இருக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்தால், நான் முதலமைச்சரானால் நாங்கள் அந்த மசோதாவை நீக்குவதற்கான எங்களிடம் திட்டம் இருக்கிறது, நிறைவேற்றுவோம் என்று சொன்னீர்கள். தேர்தலிலும் சொல்லப்பட்டது, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து இந்த நீட்டை நீக்குவோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நீங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஏற்றிய மசோதாவிற்கும் நீங்கள் கொண்டு வந்த மசோதாவிற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது? சட்டப்பூர்வமாக சட்ட அடிப்படையில் என்ன பெரிய மிகப்பெரிய வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த மசோதா ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு குழு அமைத்தீர்கள். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படியில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து வேறு எந்த மாற்றமும் இல்லை. அந்த மசோதாவில் என்னென்ன காரணம், அந்த குழுவில் என்னென்ன காரணம்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ அதே காரணங்களை தான் நாங்கள் ஏற்ற மசோதா அனுப்பிவிடும் அந்த காரணங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அப்போது நான் சில நாட்களுக்கு முன்பாகவே நான் பேட்டியில் சொல்லியிருந்தேன், இந்த மசோதா குழுவின் பரிந்துரையின்படியில் கொண்டு வரப்பட்டதாக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள். ஆனால் நான் கேட்கிற கேள்வி, அன்று கேட்ட ஒரே கேள்வி, அந்த குழுவுடைய பரிந்துரை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த நீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, இந்தியா முழுவதற்கும் இனிமேல்ட்டு நீட் தேர்வு தான் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே சட்டம் ஏற்றப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தமிழகம் மட்டும்தான் அதை எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது, நாமளும் நீதிமன்றத்தில் அதை வழக்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது உச்சநீதிமன்றத்தை சொன்ன கருத்து பெரியதா இல்ல ஓய்வு பெற்ற ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியுடைய கருத்து பெரியதா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன். இதுவரை அதற்கான பதில் இல்லை. அதைதான் இன்றைக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆளுநர் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டும் ஒன்றுதான், அவர் சொல்லியிருப்பது இப்போது சமீபத்திலே நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவக் கல்லூரி தொடர்ந்த வழக்கு
உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு எங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நீட்டு தான் இந்தியா முழுவதும் உங்களுடைய கோரிக்கை ஏற்க முடியாது என்று தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொண்ட தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நீட் கொண்டுவரப்பட்டது. அதை எதிர்த்து சிஎம்சி மருத்துவக் கல்லூரி தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுநர் எழுப்பியிருக்கிற கேள்வியும் அதுதான். அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி, இது உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரான ஒரு சட்டம், இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இதை நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பினாலும், அப்படியே நீங்கள் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பினாலும், இல்லை அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நீங்கள் ஏதாவது மாற்றி அனுப்பினாலோ, இதனால் எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை. மீண்டும் இந்த திமுக இந்த மக்களை, இந்த மாணவர்களை ஏமாற்றுவதற்கு, அரசியல் செய்வதற்கு தங்களுடைய கையாளாகத்தனத்தை காட்டுவதுதான் அமையும். இதனால வந்து இந்த 7.5% மருத்துவ மாணவர்கள் பயனடைஞ்சிட்டாங்க, இதனால ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? பாதிப்பு வரக்கூடியது என்றால் ஒரு விஷயம் இருக்குது. நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பின்பு இரண்டு கட்டமாக நீங்க எடுத்துக்கணும். நீட் தேர்வு என்ற ஒரு நிலை இல்லாத போது நேரடியாக மாணவர்கள் மதிப்பெண், அவர்கள் பிளஸ் டூ படித்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட போது அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த ஏழை எளிய மாணவர்கள் சேர்ந்த எண்ணிக்கை 52, அவ்வளவுதான். இருக்கிற கிட்டத்தட்ட இருக்கிற 3500 இடங்களிலே அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்த இடம் 52. நீட் என்ற ஒரு தேர்வு இல்லாத போது, நீட் என்ற தேர்வு 2018 வந்த பிறகு முதலாண்டு சேர்ந்த மாணவர்கள் 6 மாணவர்கள் தான். கடைசியாக கடந்த ஆண்டு 8 மாணவர்கள், அதுக்கு முன்பு 7.5 முன்பு 6-8, இதுதான் மொத்தமாக அந்த 2 ஆண்டுகள் சேர்ந்த மாணவர்கள் 14 மாணவர்கள் தான் நீட் வந்த பிறகு. ஆனால் அம்மாவுடைய அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற நீட்டால் பாதிக்கப்படுகிற ஏழை எளிய மாணவர்கள் இந்த நீட்டை பயன்படுத்தி பாதிக்கப்படுகிற அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுடைய நலனிலே கருத்தில் கொண்டு 7.5 இடம் முழுமையாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் ஒப்பாரி வைக்கிறார், கூவுகிறார், நாடகம் அடிக்கிறார், ஆளுநர் கையெழுத்திடவில்லை, ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யவில்லை. இங்கே போகிறார், டெல்லிக்கு போகிறார், அமித்ஷா பார்க்கிறார், மோடியை பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டும் எதையும் செய்ய முடியாத இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அன்றைக்கு இதே 7.5 சட்டமாக ஏற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு நாங்கள் அனுப்பினோம். ஆளுநர் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலந்தாதம் செய்து கொண்டிருந்தார். நாங்களும் பொறுத்திருந்தோம், சரி காலம் இருக்கிறது, இன்னும் மருத்துவ கவுன்சிலிங் ஆரம்பிக்கவில்லை என்று நாங்களும் 3 மாத காலம் பொறுத்திருந்தோம். ஆனால் ஆல் இண்டியா மருத்துவ கவுன்சில் அறிவித்த உடனே இனியும் நாம் காலம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, ஏழை மாணவர்கள் பாதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று இதுவரை இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத தைரியமான துணிச்சலான ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து ஆளுநர் ஒப்புதல் இல்லாமலே மாநில அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை ஏற்றி அறிவிப்பு வெளியிட்டது. யாரும் இதுவரை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கு ஆளுநர் அனுப்பவில்லை. இன்றைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு எதையும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி 7.5 நீட் என்பது வேண்டாம் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடும். ஆனால் ஒரு கெடுதலையும் ஒரு நல்லது இன்றைக்கு நடந்திருக்குது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அனைத்து அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக பத்திரிகை துறை அனைவரும் சரி பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும். நீட் வேண்டாம் என்று சொல்கிறதால், இந்த நீட் வந்ததால் தான், நீட்டால் பாதிக்கப்படுகிறாள் என்ற காரியங்களை கூறிதான் அந்த 7.5 சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால் பயனடைந்த மாணவர்கள்,
கடந்த ஆண்டு வெறும் 6 மாணவர்கள் 8 மாணவர்கள் சேர்ந்த இடத்திலே கடந்த ஆண்டு 436 பேர் மருத்துவ பள்ளியில் சேர்ந்தார்கள். இந்த ஆண்டு 537 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 17 பேர் சேர்ந்திருக்கிறோம். இந்த விழுப்புரம் நகரத்தில் 7 பேர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரே பள்ளியில் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த சரித்திரத்தை படைத்தது திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த நீட் என்ற காரணத்தை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட 7.5 சட்டத்தால் இன்றைக்கு மாணவர்கள் 6 பேர் சேர்ந்த இடத்துல இன்னைக்கு 536 பேர் சேர்றாங்க, 37 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அதனால் இது இன்னமும் காலந்தாழ்த்தாமல், மக்களை ஏமாற்றாமல், மாணவர்களை குழப்பாமல், மாணவர்களை ஏமாற்றாமல் இந்த அரசு உண்மையான அக்கறையோடு இந்த அரசு நீட்டை விளக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்திலே எங்களுடைய நிலைப்பாடை சொன்னது போல, இதை நீட்டை விலக்கு பெற வேண்டுமென்றால், நீக்கம் செய்ய வேண்டுமென்றால், இதை சட்டப்பூர்வமாக தான் அணுகி பெற வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை பதிய வைத்தோம். அதை தான் நாங்கள் இப்பயும் சொல்கிறோம். நீங்கள் அரசியல் செய்யாமல், மக்களை ஏமாற்றாமல், மாணவர்களை ஏமாற்றாமல் இதை சட்டப்பூர்வமாக சந்தித்து இதை விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு உண்மையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.